die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். கம்பையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சாச்சுங்க. இங்கே இருந்து மேலே இந்த காங்கிரீட் வழியாக போனோம்னா கம்பையூர் அப்படிங்கிற 13 குடும்பங்கள் வசிக்கிற ஒரு கிராமத்தை பார்த்துட்டோம். அதுக்கடுத்தபடியாக இந்த இடத்துல கம்பையூர் சேர்ந்த ஒரு வீடு இருக்குது. அதாவது மலையோட சரிவில் எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை போய் பார்க்கலாம்னு சொல்லி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் எஸ்டேட்டு, அதுக்கு மேலே ஃபாரஸ்ட் போல் இருக்குது. மலையோட சரிவில் இருக்கு. கீழே ஒரு வீடு இருக்கா சரவணா? வீடு தெரிஞ்சா? வீடு தெரியுது. அதை பார்க்கலாம். மலையோட சரிவில் ஒரு வீடுங்க. ஒரே ஒரு வீடு தனியாக இருக்கு. ஓ, அந்த இடத்துல கீழே ஒரு வீடு தெரியுது. இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு வீடு மட்டும் அந்த இடத்துல தனியாக தெரியுது. சுற்றியும் பார்த்திங்கன்னா வந்து வீடுக கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் தெரியல. கம்பையூர் கிராமம் வந்து இந்த இடத்துல மேலே இருக்குது. ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது அந்த வீடுக்கு எதுவுமே தெரியல. இங்கே மட்டும் பார்த்தினா ஒரே ஒரு வீடு தனியாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு வீடு தனியாக இருக்குது. என்னோடய சேனலில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கேங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு என்னோடய சேனலில் இருக்க வீடியோவை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த யூடியூபரும் போகாத சில கிராமங்களை பற்றியும் சில வீடியோக்கள் என்னோடய சேனலில் இருக்குங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மலை கிராமங்களில் வாழ்கிறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையவே இருக்குதுங்க. அது வந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம அட்டடி கிராமத்தை சேர்ந்தால் சரவணனால் தான் என்னால் வீடியோ பதிவு பண்ண முடிஞ்சுது. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கோங்க. பாருங்கள், கீழே இருக்குது ஒரு வீடு. ஆள் இருக்காங்க போருக்கு, குழந்தைகளாக இருக்காங்க. பேசுகிற கேட்குது. என்ன நம்ம ஏரியா பிளைனே தெரியுது. மேட்டுப்பாளையம் காரமடையில் தெரியுதே. இல்லைங்களா, அருமையாக தெரியுது. ஏதோ சென்ட்ரலில் விவசாயம் பண்ணதெல்லாம் தெரியுது. யானையோட சிக்னலு. வரங்க வரங்க வரங்க, அப்படியே முன்னாடி நடங்க. அப்படியே சுற்றி இருக்க வியூலாம் வந்து ஒரு கவர் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் மக்களை, சுற்றி எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடை சுற்றி இருக்கிற இடம், அதாவது மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு மலையில் ரொம்ப ஆபத்தான மலை சரிவில் ஒரு குடும்பம் வாழ்ந்துங்க. அந்த குடும்பத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மலை சரிவுன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பிளைனே தெரியுது. மேட்டுப்பாளையம் காரமடை அது வரைக்கும் தெரியுது. அதுக்கு அந்த பக்கம் எது வரைக்கும் தெரியுதுன்னு தெரியல. மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பில்டிங்லாம் நமக்கு தெரியுது. வீடியோவில் வந்து எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல. சரி, நம்ம இப்போ கீழே போய் பார்க்கலாங்க. இறங்குறக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படி ஏறுறாங்க? இறங்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே. இதுதான் வழி, நடந்து போகிற வழி. இங்கே நேராக பாதாளத்துக்கே போகிற மாதிரி இருக்குங்க. இதாக யானைகள் வந்தால் சிக்னல் கொடுக்குறது. ஓ, மலையிட்ட சரிவு. இன்னும் மேலே பாறையெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஓ, பயங்கரமான டேஞ்சரான இடங்க. பயங்கர டேஞ்சர் பாறை. இந்த மரமெல்லாம் ஒரு மரக்கிளை விழுந்தாலும் கஷ்டம் தாங்க. வீட்டுக்கே போயிடுவேன். மரக்கிளை பாறை
எல்லாமே வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல தான் வீடு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பாறை வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நேராக கீழே பார்த்திங்கன்னா வீடு, நேராக கீழே வீடு இருக்குது, அதுக்கு நேராக மேலே வந்து பாறை. ரொம்பவும் ஆபத்தான ஒரு வாழ்க்கை தாங்க இது. வந்து யானை ஓகே, யானை வந்தால் சிக்னல் ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த வீட்டில் இருக்க மக்களை வந்து உஷாராகிடுவாங்க. சுத்தியுமே வச்சுருக்காங்க. அப்பா கீழே இறங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. கீழே இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோண்ணா, பார்த்து தான் வரணும். மழையெல்லாம் பெஞ்சுன்னா எப்படிங்க இறங்குவாங்க? மழை பெஞ்சுன்னா எப்படி இறங்குவாங்க? ஒரே வழுக்கலாக தான் இருக்கும். பாருங்க என்ன வழி தெரியுது, ஒன்றுமே தெரியலையா வழி? ஏதாவது ஒரு காட்டு வழியில் போன மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, இந்த பக்கம் ஒரு நடைபாதை இருக்குது. அதுவும் மேலே போனால் மேலே அந்த பக்கம் ஏறுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துட்டு போகும்போது அதில் போய் மேலே ஏறிக்கலாம். ஓரளவுக்கு அது கொஞ்சம் மட்டமாக தெரிகிற மாதிரி இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். வரங்கம் இந்த இடத்துல ஒரு பாறை, பாறை வந்து ஒரு மரம் வந்து தாங்கி நிற்குதுங்க. இந்த மரம் வந்து ஸ்லிப்பாகி விழுந்ததுன்னா மேலே இருக்க பாறையெல்லாம் சரிஞ்சிருங்க. அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான இடத்துல தான் ஒரு வீடு இருக்குதுங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள் இப்படி தாங்க நடக்கணும். அதாவது இந்த வழி மலை ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வெயில் டைமில் வந்து இலையெல்லாம் விழுந்துருக்கு, கால் வச்சா வலி கொடுது. இந்த பக்கம் இப்படி ஒரு வழி இருக்கேன். இதில் போனோம்னா எப்படி பிளைனில் ஏறுமா தெரியல, போகும்போது அப்படியே பார்க்கலாம். போகும்போது அந்த வழியிலே ஏறி பார்க்கலாம். இப்படி ஒரு வழி இருக்கு, நடைபாதை இருக்கு. நம்ம வந்த ஒரு நடைபாதை, ரெண்டு பாதை இருக்கு. இங்கே வந்து ஒரு வீடு, ஒரு குடும்பம் வசிக்குதுங்க. இந்த குடும்பத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவெலாம் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. முடிஞ்சளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய உதவிங்க. இந்த மாதிரியான கிராமங்களுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வரணும். அதே மாதிரி நடக்க முடியாத வழியெல்லாம் வந்து நடந்து இந்த குடும்பங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வாழுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை நான் வந்து வீடியோ பதிவு மூலமாக சொல்லிட்டுருக்கேங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க. நம்ம அட்டடி கிராமத்தை சேர்ந்த சரவணன் இல்லைன்னா இந்த மாதிரியான வீடியோ பதிவுலாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சளவுக்கு என்னோடய சேனலில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க. மேக்ஸிமம் அவரோட முயற்சினால் தான் நிறைய கிராமங்களை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கோங்க. ஏய் நாய் வருது, ஏன் நாய் கடிச்சிருமா? கடிக்காதுங்களம்மா. ஹை ஹை, பாசக்கார பாசக்காரங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஹை ஆ, ரொம்ப பாசமாக பழகுது மாதிரி பழகுதியா? சரி சரி சரி, ஓகே ஓகே. ரொம்ப பாசமாக பழகுது, அங்கே பாருங்க. ரொம்ப நாள் பழகின மாதிரி பார்த்தோன்னா வந்து தாவுது நல்லா. சரி சரி, வாங்க போகல போகல போகல, வாங்க வாங்க அங்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் பழகின மாதிரி பாசமாக வருது. சரி சரி, வாங்க முன்னாடி போங்க, முன்னாடி போட. ஆனால் முன்னாடி போங்க. ஜாய் ஜாய் ஜாய், தள்ளி விட்டு சரியா, உன்னை கீழே தள்ளி விட்டுச்சு ரெண்டு சேர்ந்து. சரி
மேலே என்ன சவுண்டு அங்கே என்ன கோழிங்களா? அதான் என்ன சரக்கு சரக்குன்னு சவுண்டு கேட்டிருக்குது. மா வணக்கம்மா, உட்காருங்கம்மா. அம்மா காரமடையிலேருந்து நான் வர்றேங்கம்மா. இந்த மலை கிராமங்களில் பார்த்து வீடியோ எடுத்து யூடியூப்னு ஒன்று இருக்குங்க, அதில் பதிவு பண்ணி மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்க. உங்கள் பேருங்கம்மா? லட்சுமிங்களா? இங்கே ஒரே ஒரு வீடு தான் இருக்குங்களாம்மா? மேலே கீழே வீடு இருந்துச்சுங்களா? அப்படிங்களா? ஓ சரி சரிங்க. இங்கே இது மட்டும் தான் வீடுங்களாம்மா? சரி, அப்படியே பின்னாடி சுற்றி பார்த்துட்டு வரேம்மா. வீடு சுற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேங்க. கீழே என்னமோ தெரியுது பார்த்தனா, அங்கே தான் வீடு இருந்ததோ. ஐய ஐய, கால் கடிலே வருதுல்ல. வெறும் பாறையாக தான் இருக்கு. ஆ, வெறும் பாறையாக இருக்குது. இன்னும் ஒரு பாறை சரிஞ்சாலும் கஷ்டம். இங்கே பாருங்க பாருங்க, அதெல்லாம் ஆமாம், ஒரு பாறை உருண்டாலும் வீட்டுக்கு வந்துடு. ஃபுல்லாகவே பாறைதா? அம்மா பாறை இல்லாதால உருண்டு வராதுங்களாம்மா? பாறை உருளான் தான் இங்கே கட்டணும் வீடு. எதுங்கம்மா? வீடு பாறை வராது. வராதுங்க? அதான் இங்கே கட்டணும். அதான் ஃபுல்லாகவே பாறையாக இருக்குது. சின்ன சின்ன பாறை உருண்டு வந்தால் நேராக வீட்டுக்கு தான் வருங்களா? வீட்டுக்கு தான் வருது. எதுவும் வந்தது இல்லைங்க இல்லைங்களா? சரி சரிங்க. ஆண்ட முன்னியத்தில் எதுவும் வரல? 12 வருஷம் ஆச்சுங்களாங்கம்மா? ஓ இல்லை, இந்த வீடு கட்டி 12 வருஷம் ஆச்சுங்களா இங்கே? ஓ சரிங்கம்மா. அங்கே வீடு இருக்காது. எங்கேங்கம்மா? அங்கே ஊரில். ஓ சரிங்க. அது கவர்மெண்ட்ல கட்டி கொடுக்க சொன்னா இன்னும் வீடு வரல. அதான் எழுதி கொடுத்துருக்குது, வர்றது என்னன்னு தெரியல. சரி சரி சரிங்க. ஓ இதுக்கு இன்னும் கீழே எல்லாம் வீடு இருந்துச்சுங்களாம்மா? அதெல்லாம் தெரியுது. அங்கே வீடு இருந்துச்சுங்களா? இப்போ இல்லைங்களா? ஓ ஒருத்தர் இல்லை, சும்மா வீடு மட்டும் தான் இருக்குங்க. ஓ அங்கே ஒரு வீடுங்க, அது போக இங்கே கீழே அங்கே ஒன்று தெரியுது, அங்கே இருந்துச்சுங்களா? ஓ அங்கெல்லாம் இருந்துச்சுங்களாம்மா? இப்போல்லாம் இல்லை. போயிட்டாங்க. ஓ சரி சரிங்க. கொஞ்ச நாள் போனாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் போனாங்களாம்மா? ஓ ஓ, அங்கெல்லாம் எப்படி வழியெல்லாம் இருக்குங்களா போயிருக்குங்க? எங்கேயும் மேலே அங்கே ஒரு கோயில் இருக்குங்களா, அங்கேருந்து போனாங்களாம்மா? ஓ இப்போ வழி இருக்குங்களா அதை? ஓ எப்போ அங்கெல்லாம் அந்த மேட்டில் இருந்துங்களாம்மா? கோயில் அங்கே ஒரு கோயில் தெரிஞ்சுங்களாம்மா? ஓ அந்த மேட்டு அந்த கோயில் இருந்துங்களாம்மா? ஓ சரி சரி சரிங்க. எப்படி சார் வேணும் அங்கே பாருங்க, கீழே அப்படியே நேராக இறங்க போல இருக்குமா? இறங்குறது இறங்கிடலாம், ஏறும்போது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, ரெண்டு வீடு இருந்துச்சுங்களாம்மா? சரி சரி. இப்போ வந்து இங்கே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. மூணு வீட்டில் ரெண்டு வீடு மேலே போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் இருக்கீங்க. வாங்க நிழல் வாங்கம்மா, ஏங்க வெயில் நிற்கிறீங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன? சஞ்சயா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 2வதா? எந்த ஸ்கூலு சொல்லுங்க மேடம்மா. நல்லா படிப்பீங்களா? ஏ ஓகே சூப்பர். உங்கள் பேர்? திவ்யதர்ஷினி. திவ்யதர்ஷினி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்டா? எங்கே ஸ்கூலு? சோழ மட்டும். எல்லாருமே சோழ மட்டும் தானா? ஓகே சூப்பர். நல்லா படிப்பீங்களா? ஓகே. ஹாய், உங்கள் பேர் என்ன சொன்னீங்கம்மா? என் பேர் லட்சுமி. லட்சுமி, நீங்கள் இங்கே யாராருமா இருக்கீங்க? நான் வீட்டுக்காரர். நான். நீங்கள் வீட்டுக்காரங்க. இவங்களை பேரம் பேத்திங்களா? சரி சரிங்க. பசங்களோட இதெல்லாம் பொண்ணுங்களுங்கம்மா? பொண்ணுங்க, இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தான். சரிங்க. ரெண்டு பேர். சரிங்க. இதுக்கு அப்பா இல்லை. சரி சரிங்க. அம்மா மட்டும் இருக்கு. ஓ சரி சரிங்க. அது அந்த அப்பா இருந்து 2 வருஷம் ஆச்சு. ஓ சரி சரிங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். ஓ ஓ சரி சரிங்க. எப்படிங்கம்மா இங்கெல்லாம் தனியாக வந்து எப்படிங்கம்மா இருக்கீங்க? டெய்லி வந்துட்டு போகிறதெல்லாம் இப்படி வழி இருக்குது. சரி சரிங்க. வழியிலேருந்து போயிட்டு வரேன். ஓ சரி, அங்கே உட்காருங்கம்மா. வாங்க உட்காருங்க, என்ன பற்றி உட்காரு, உட்காந்து ஃப்ரீயாக பேசலாம். ஹாய், உங்கள் வீடை பார்க்குறக்காக தான் அங்கேருந்து இங்கே கீழே வரைக்கும் வந்திருக்கேங்கம்மா. இங்கே சொன்னாங்க, மேலே சொன்னாங்க இங்கே ஒரே ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இங்கே எப்படி இருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க, நீங்கள் உட்காருமா? உட்காருங்க உட்காருங்கம்மா, நீங்கள் உட்காருங்க. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. ஏன்னா ஒரே ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அந்த வீட்டில் ஒரு வீட்டில் எப்படி இருக்கீங்க, போகிற வழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த வீடு எப்படி டெய்லி போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தேங்கம்மா. வீடுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்களாம்மா? எழுதி கொடுத்துருக்கோம். சரிங்க. இந்த மோடி திட்டத்தில் வர்றது சரி சரிங்க. சரிங்க, எப்போ எழுதி கொடுத்தீங்கம்மா?
ரெண்டு மாதம் ஆச்சுங்களா? ஓகே. எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கேம்மா, நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்து நிறைய வீடு ஊருக்கு பண்ணியிருக்காங்க. ரோடு வசதி, வீடு வசதியெல்லாம் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பண்ணி போய் கேளுங்கம்மா. எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி கழிச்சு அப்புறம் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்கம்மா. முயற்சி பண்ணுங்கள், விட்றாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குமா. ஏன்னா கேட்ட வரைக்கும் இப்போல்லாம் மலை கிராமத்துக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் முயற்சி மட்டும் விட்றாதீங்க. அப்படிங்களா? ஓ, 100 நாள் வேலைக்குலாம் போகிறீங்களாம்மா? ஓ ஓ ஓ ஓ, ஒரு வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன், காசே வரல. ஓ, அப்படிங்களா? ஒரு வருஷமா செஞ்சதை காசு வரலீங்களா? ஓ, என்ன சோடு மட்டாயா அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. ஓ, சரி சரிங்க. இந்த ஒரு ஏரியா அப்படி இருக்குங்க. ஓ, வீடுக்கெல்லாம் கேட்டுருங்கம்மா, கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் விடாமல் கேட்டுருங்க, கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆமாம், ஏன்னா கேட்காம விட்டிங்க வச்சுங்களேன், அதை அப்படியே மறந்து விட்டுருவாங்க. சரி சரி சரிங்க. இங்கெல்லாம் எப்படிமா தகரெல்லாம் கொண்டு வந்தீங்க? இந்த தலையில சுமந்தே கொண்டு வந்தீங்களா? ரொம்ப கஷ்டங்கம்மா இது. எனக்கு நடந்து வர வழியை பார்த்தாவே ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஏன்னா எப்படி டெய்லி வர்றீங்க போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா மழை காலமும் கஷ்டம், வெயில் காலமும் கஷ்டம். வெயில் காலத்துக்கால இலையெல்லாம் உதுந்து ஊக்கியில் வந்துச்சுன்னா காலை வச்சா வழி கூட்டு, குழந்தைங்களாம் விளையாடுறமா போனாவே வழி கூட்டு விழுந்துருவாங்க. மழை காலம்னா ஈரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே ஏறக்கு இறக்குங்களா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கே தோட்டம் இருக்குமா உங்களுக்கு? எது இதுங்களாம்மா? ஓ, இந்த காப்பி கடையில் உங்களுக்குங்களா? ஓ, தோட்டத்தை பார்த்து அதனால் இங்கேயே இருக்கீங்க. சரி சரி சரிங்க. இங்கே பசங்களாம் இங்கே தான் இருக்காங்களாம்மா? சரி சரிங்க. ஓ சரி சரிங்க. ஓ, இப்போ நைட்டு நீங்கள் மட்டும் இருப்பீங்களா இங்கே? நீங்களே வீட்டுக்காரர் மட்டும் தான்? ஓ சரிங்க. குழந்தைங்க இந்த லீவு வந்தால் வருவாங்க. ஓ, ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் இங்கே இருப்பீங்க? ஓ சரி சரி சரிங்க. இங்கெல்லாம் யானை வருதுங்கம்மா? வருதுங்க. இனி பிளக்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் தான் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சரிங்க. ஆளு இந்த வீடெல்லாம் தொந்தரவு பண்ணாது. ஓ, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. இங்கேயும் கீழே வீட்டில எல்லாம் நடந்ததில்லை. ஓ சரிங்க. யானை போக வேற என்ன இருக்குமா? எல்லா விலங்குகளும் இருக்குங்க. இல்லாதன்னு சொல்ல முடியாது, காடுகளும் இருக்கு, எல்லாம் அத்தனை இருக்கு. சொன்னாங்கம்மா. எந்த வீடுங்கம்மா? இங்கம்மா? ஓ, அங்கே மேலேங்களா? அந்த பக்கமா? ஓ, இங்கே மேலே கம்பியூர்னு சொன்னாங்க. கம்பியூர் ஆடு தான் அங்கே வந்திருக்கு. ஓ, அங்கே மூணு ஆடு இருக்கு. ஓ ஓ, சரி சரிங்க. போன வாருங்க. ஓ, புலிங்களா சிறுத்தைங்களாம்மா? புலி சிறுத்தைன்னு தெரியல, அது 7:30 இருக்கும். சாயங்காலம் 7:30? ஓ, எதுன்னு தெரியலண்ணா. ஓ ஓ, ஆடானா வீட்டுக்கு வந்துருச்சுங்களா? ஓ, அங்கேயே செத்துருச்சுங்க. ஓ ஓ, ஓ அப்படிங்களா? ஓஹோ, சொன்னாங்கம்மா, மேலே சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஊரில் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் சரி நான் மெட்டுக்குள்ளே போயிருந்தனால அங்கே சொன்னாங்க, அதனால தான் சரி கம்பியூர் பார்க்கலானே வந்தாங்க. சரி சரிங்கம்மா. ஒரே பாறைங்களா இருக்குமா? ஒரே ஒரு பாறையா இருக்கு பாத்தன. இதுல மழை பெஞ்சா தண்ணி வரும்போதெல்லாம் பாறை வராதுங்களா மக்கள? வரல. ஏன்னா மழை பெஞ்சுனா வந்து அந்த மண்ணெல்லாம் அரிச்சுனா அப்படியே பாறை அப்படியே ஒன்னா பார்த்தா உருண்டு வருங்க, அந்த மாதிரிலாம் வந்ததில்லை. ஏன்னா பார்த்தாவே எங்களுக்கே பயமாக இருக்குமா. உண்மையில் நான் இங்கெல்லாம் வரும்போது பார்த்தோமே பயந்துட்டேன். ஏன்னா பாறை எப்படி இருக்குது? சரிங்க. வரல. ஆண்ட முன்னியத்தில் பார்த்தா எதுவும் இல்லாமல் இருக்கீங்க, சந்தோஷம், நல்ல விஷயம். சரிங்க. கேட்டே இருக்குமா, கண்டிப்பாக கேட்டிருந்தா கிடைக்குங்க. இப்போல்லாம் நிறைய ஓரளவுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா டவுனில் பண்ணுறாங்க இல்லையோ, கிராமத்தில் நிறைய பண்ணுறாங்க. அதனால் கேட்டே இருங்க, கேட்டிருந்தேன்னா கிடைக்குங்க. சரிங்கம்மா. ரேஷன்லாம் எப்படிங்கம்மா உங்களுக்கு?
எங்கே வருதுங்கம்மா? ஊருக்கே வருதுங்களா? போய் வாங்கிட்டு வரணும். ஓ சரி சரிங்க. சரிங்க. குடிக்கிற தண்ணிங்களாம்மா? இந்த கரண்டே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் கரண்ட் இல்லாத வீடெல்லாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அடிப்படை வசதினா மெயினாக வந்து ரோடு வசதி, வீடு, கரண்ட்டு, தண்ணி இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதில் வந்து பார்த்தோன்னா தண்ணியும் உங்களுக்கு வந்து ஊத்து தண்ணி ஏதாவது இருக்குதுனால இப்போ போயிட்டுருக்குது. ஆனால் அதே வந்து வெயில் காலத்துக்கு தண்ணி வத்திருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கரண்ட்டுங்கிறது இன்னும் இல்லை இது வரைக்கும். 13 வருஷமாக இங்கே கரண்டே இல்லைங்க. கரண்ட் இல்லையம்மா 13 வருஷம் இருக்கீங்க இங்கே. ஆனால் கேட்டால் அதாவது கொடுக்குறாங்களாம்மா? கேட்டால் கரண்ட் கேட்டீங்களா? கரண்ட் இல்லாத வீடு நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு இது அது போக இந்த மலையில இது ஒரு மலை, அந்த பக்கம் ஒரு மலை இருக்கும் போல இருக்கு. அந்த பக்கம் அதுதான் பெரிய மலை இல்லைங்களாம்மா?